கண்களில் உலர்த்தன்மை ஏற்பட காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து டாக்டர் ஜி சுகணேஸ்வரி அவர்களுடன். டாக்டர் வணக்கம். வணக்கம். இப்ப கண்கள்ல உலர்த்தன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ட்ரைனஸ். இந்த ட்ரைனஸ் எதனால ஏற்படுது, இந்த ட்ரைனஸ் ஏற்பட்டா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ கண்ணில் ட்ரைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் இப்போ நிறைய பேருக்கு. ஏன் அதை நான் காமனான ப்ராப்ளம்னு சொல்லுன்னா, இந்த ரப்பையில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரப்பையை நம்ம ஒழுங்காக கிளீனாக வச்சுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த உலர்ந்த தன்மை வரும். ஸோ இப்போ இந்த ரப்பையை நம்ம எப்படி கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள், நம்ம குழந்தைங்களுக்கு தலைக்கு போடுற ஷாம்பு, குழந்தைங்களுக்கு போடுறது, ஏன்னா பெரியவங்களுக்கு போடுறது கண்ணில் போட்டோன்னா அது வந்து ரொம்ப எரிச்சல் வரும். ஸோ குழந்தைங்களோட ஷாம்புவை நம்ம எடுத்துட்டு நம்ம இயர் கிளீன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்ஸை அதில் நனைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதை வச்சு மூடின கண்ணோட ரப்பையை கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணாது நீங்கள் காத்தால குளிக்கும் போது கூட பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு அது ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணி மூடின கண்ணில் ஒத்தடம் கொடுங்க. அதுக்கப்புறம் மேல் ரப்பைக்கு மேலேருந்து கீழே 10 தடவை மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி கீழேந்து மேலே கீழ்றப்பைக்கு 10 தடவை இப்படி நம்ம பண்ணினோம்னா காத்தால 1 தடவை நைட்டு 1 தடவை இதை பண்ணினாலே நம்மளோட ரப்பையில் வர அந்த இது வந்து சரியா போயிடும். அது வந்து மெய்போமியன் கிளாண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அந்த ஐலிட்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் அங்கேருந்து தான் வரும். ஸோ அது கரெக்டாக முறையாக வரும், அப்போ இந்த ட்ரைனஸ் ப்ராப்ளம் குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ ட்ரைனஸ் இப்போ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, எல்லாரும் ஏசியில் உட்காந்துருக்குறது, காரில் போகும்போது ஏசி ஃப்ரண்ட்லேயே இருக்கும் அதோட வெண்ட். ஸோ அது நம்ம கண்ணில் இருக்கிற தண்ணியை குறைச்சிடும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா கண்ணில் வந்து ட்ரைனஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். ஸோ அவங்க அதோட இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நட்டு நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கண்ணோட அந்த ரப்ப மூமெண்ட் என்ன ஆகும், குறைஞ்சிரும். ஏன்னா வேற எந்த விதத்துலையும் கண்ணில் இருந்து கண்ணீரை வந்து அதை எடுத்துடாது. அந்த நீரை வந்து அதை எடுக்கிறது வந்து நம்ம ரப்பையோட மூவ்மெண்ட் வந்து பிளிங்கிங் ரேட் ரொம்ப கம்மியாயிடும். அந்த பிளிங்கிங் ரேட் கம்மி ஆகும்போது இந்த கரெக்டாக அந்த கண்ணு மேலே அந்த நம்மளுக்கு சுரக்கிற அந்த இது வந்து ஈவனாக கிரீஸ் அவுட் ஆகாது. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் 20 நிமிஷம் மொபைல் பார்த்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, இல்லை ரெகுலராக நீங்கள் வந்து லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, கரெக்டாக 20 மினிட்ஸ் டைம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேற எங்கேயான்னு பார்க்கணும். நார்மலாக நம்ம வேற எங்கேயாவது பார்க்குறோம், ஜன்னலை விட்டு வெளில பார்க்குறோம், இல்லை தூரம் பார்க்குறோம்னா நம்மளோட பிளிங்கிங் ரேட் நார்மல் ஆகிடும். ஸோ அதை நம்ம பண்ணினா இதனால் ஏற்பட்ட ட்ரைனஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற காரணம் வந்து ஒரு சில மருந்துகள்னாலையும் வரும். ஸோ அந்த மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு அதை அந்த டாக்டர்ஸ் யூஸ்வலாக சொல்லிவிடும், தட் இஸ் இந்த மருந்து எடுத்துக்கிட்டே இந்த ட்ரைனஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துடுவோம். அண்ட் இன்னும் ஒரு சில பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அந்த நீர் வந்து கம்மியாகவே சுரக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெடிசனே கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஸோ ட்ராப்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ட்ராப்ஸ் மூலயமா, ஸோ அவங்க கண்ணை சுரக்காதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வெளியிலேருந்து ட்ராப்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த ட்ரைனஸ்னால் அவங்களுக்கு என்ன மாதிரி தெரியும், பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் எரிச்சல் வர்றது, இல்லை அரிப்பு மாதிரி வர்றது, கண்ணை போட்டு அவங்க அருவிண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கண்ணில் அந்த நீர் வந்து கம்மியாகும் போது இந்த மாதிரி அருவ ஆரம்பிச்சிருவாங்க. ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக எரிச்சல் ஜாஸ்தி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு உண்டான சிம்டம்ஸ், ட்ரைனஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி இந்த எரிச்சல் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதோட ஜாஸ்தி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம கருவியில் அதுக்கு உண்டான பாதிப்பு வரும். கருவி மூலியமாக தான் நம்மளுக்கு ஒளியெல்லாம் உள்ளே போய் சேரணும். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சேஞ்சஸ் வரும்போது பார்வை குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது திருப்பி நம்ம சரி பண்ணுறதுன்றது வந்து. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி, ஏன்னா இதனால ரொம்ப பாதிப்பு ஆகி கருவியே போயிடுச்சு அப்படின்னா கருவி மாற்று சிகிச்சையெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் வந்துடும், இல்லை வேற முறைகள்லாம் கூட இப்போ இருக்கு நிறைய. பட் ஆனால் அந்த அளவுக்கு விடாமல் அதுக்கு நம்ம முன்னாடி ஸ்டேஜ்லேயே பண்ணணும்னா அதுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக செக்அப் பண்ணணும். தட் இஸ் நம்மளோட கண்ணில் சுரக்கிற அந்த நீர் வந்து சரியான அளவில் இருக்கா, அண்ட் சரியான குவாலிட்டியில் இருக்கா. அதோட குவாலிட்டியில் வந்து, ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் மாதிரியும் சேர்ந்து சுரக்கும், இதெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கா, அதுக்கு உண்டான செக்அப்பை நம்ம பண்ண முடியும், கண் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான வைத்தியமும் ஈஸியாக பண்ண முடியும். பட் இதெல்லாம் செக்அப் பண்ணி நம்ம மட்டும்தான் பண்ண முடியும், இல்லாமல் பண்ணவே முடியாது. கருவியில அறுவை சிகிச்சை பண்ணுவோம், அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியும் நிறைய முறைகள் இருக்கு, கருவியை பாதிக்காம இருக்கிற கருவியை வச்சே மேனேஜ் பண்றது. ஏன்னா கருவி மாற்று அறுவை சிகிச்சைன்றது வந்து அது வந்து லாஸ்டா தான் வச்சுக்கணும்.
அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சினிமால எல்லாம் காமிப்பாங்க ஈஸியா கண் மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணலாம், அது ஆக்சுவலா அவ்வளோ நினைக்கிற மாதிரி ஈஸியஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய மருந்துகள் நிறைய வருஷம் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், அதனால ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒருத்தர் அவங்களோட சொந்த கருவியை வச்சிருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அதுக்குண்டான என்ன முறையை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம நிறைய வெளியில டஸ்ட்ல எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், கண்ணில் வந்து இந்த சைட் ப்ரொடெக்டட் கிளாஸஸ்ன்னு இருக்கு, ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டுட்டு டிராவல் பண்ணலாம். ஸோ அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டாக போகிற வண்டியில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ பைக்லலாம் போகிறாங்க, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போட்டுட்டு அதில் வைசரும் இருக்கும், அதுவும் போட்டுட்டு போனாங்கன்னா கண்ணில் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் போடாமல் அப்படியே தலையில் ஹெல்மெட்டும் போடுறதில்ல, கண்ணில் அந்த இதுவும் போடுறதில்ல போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபாஸ்ட் ப்ளோயிங் விண்ட் எல்லாம் என்ன பண்ணும், கண்ணில் இருக்கிற தண்ணியை எடுத்து விட்டுரும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிரச்சனை வரும். அண்ட் அந்த தூசி பறக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூசி பறக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி கண்ணில் தூசி வந்து விடும். ஏன்னா அது நார்மலா நம்ம கண்ணில் வந்து ஒரு ஈஸியா வாஷ் அவுட் எஃபெக்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்காது குறையும் போது. அவங்களுக்கு அடிக்கடி கண்ணில் தூசி வந்து விழுந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அறிகுறி, தட் இஸ் அவங்க கண்ணில் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி டாக்டர், இப்போ தைராய்டு பத்தி சொன்னீங்க, தைராய்டுக்கும் கண் பாதிப்புக்கும் என்ன சொன்னது டாக்டர்? இப்போ தைராய்டு டிசீஸை பார்த்தீங்கன்னா அதுல நிறைய கண்ணில் பாதிப்பு ஏற்படும். இந்த ட்ரைனஸ்ன்றது ஒரு போர்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு ஐ டிசீசஸ்ல நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணி வந்து ஃபுல்லா வெளியில வந்த மாதிரி இருக்கும், முட்டை கண் மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்தோன்னா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். தைராய்டுக்குன்னு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தைராய்டு டிசீஸ் இருக்கு, ஜாஸ்தி இருக்கா கம்மி இருக்கா, தைராய்டு சுரக்கிற அளவு ஜாஸ்தியா கம்மியா, ஒவ்வொன்றுக்கும் வைத்தியம் தனியாக இருக்கும். ஸோ அதுக்குண்டான வைத்தியம் பண்ணிட்டு அந்த கண்ணே ஃபுல்லாக தொங்கிட்டு இருக்க மாதிரி வெளியில இருக்கும். அதுக்கும் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மருந்து கொடுக்கலாம், அதை விட ஜாஸ்தியாக போகும்போது நம்ம ரேடியேஷன் தெரப்பின்னு கூட சொல்லுவோம், அது கூட பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை வந்து வெளியில் தொங்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் அவங்களுக்கு பார்வையும் கம்மியாயிடும், ஒன்று கருவி டேமேஜும் வரும், இன்னொன்று என்னன்னா மூளைக்கு போகிற நரம்பு ஆப்டிக் நோய்னு சொல்லுவோம், அந்த நரம்புலையும் அழுத்தம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போ பார்வையும் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கண்ணில் ஏற்படுற பாதிப்புகள். தைராய்டு சரி பண்ணிட்டாக்கும் பார்வை சரியாயிடுமா? எந்த ஸ்டேஜில் வராங்க, ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக வெளியில் கண்ணே ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்டோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அழுத்தம் எவ்வளோ தூரம், ஆல்ரெடி ஏற்பட்ட பாதிப்பு ரிவர்ஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் இதுக்கு மேலே ஏற்படாமல் அதை நம்ம குறைக்க முடியும், அதுதான் பண்ண முடியும். ஃபுல்லாக நார்மல் ஆக்குறதுன்றது கஷ்டமான விஷயம் இதில். சரி டாக்டர், இப்போ இந்த செல் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், இந்த ப்ளூ ரேஸ் வருது, இதனால கண்ணுக்கு என்ன பாதிப்பு டாக்டர்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ரேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நரம்பு விழித்திரையில் அதுக்குண்டான பாதிப்பு ஏற்படும், மேக்குலர் டிஜெனரேஷன் அந்த மாதிரி இருக்கும், அதோட அளவு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகும். முதல்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வரும், அதை தவிர்த்து ரொம்ப இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது தான் அது மேக்குலர் டிஜெனரேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரானது, இது ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய வியாதி கிடையாது. மேக்குலர் டிஜென்ரேஷன்றது வந்து அது இந்த ப்ளூ ரேஸ் ஆள வர்றதுன்றது வந்து ஏன்னா நம்மளோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம மொபைல் எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியம். ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஏன்னா இப்போ நமக்கு வேற வேலை இல்லை, வீட்டில் வயசானவங்களாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரம் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அதோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி போகாம. சரி டாக்டர், ஆரம்பத்துல இந்த ரப்பை அப்படின்னு சொல்லுங்க, ரப்பைனா நம்ம ஐ லெட், இப்ப நம்ம கண்ணோட லெட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொடெக்டிவ் பாத்தீங்கன்னா அசைஞ்சுட்டே இருக்கும், அது அசைகிறது வந்து வாலண்டரி ஆக்ஷன் கிடையாது, இன்வாலண்டரி, நமக்கு தெரியாம தனிச்சையா நடந்துட்டே இருக்கும். எதுக்கு அதோட ஆக்ஷன் இருக்குன்னா ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கு. அண்ட் பிளஸ் இன்னொன்னு என்னன்னா கண்ணுல கிரீஸ் எஃபெக்ட் அதுதான் கொடுக்கும். மிஷின் வந்து கறக்க கறக்கன்னு ஓடாம இருக்கிறதுக்கு கிரீஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கண்ணுக்குள்ளேயும் ஒரு கிரீஸ் மாதிரி வரும், அது இந்த ரப்பை தான் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ பொதுவாக நம்ம வந்து நம்ம கண்ணை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அதுக்குண்டான அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் அவங்க எடுத்துக்கணும், அங்கே வந்து அந்த ப்ரொடெக்டிவ் ஐ வேர்னு சொல்லுவாங்க, கண்ணாடியெல்லாம் இருக்கும், நிறைய பேர் போடாமல் வேலை செய்வாங்க. வெல்டிங் பண்ணுறவங்க எஸ்பெஷலி அவங்க அதை போடுறதே கிடையாது, அது போடாமல் இருந்தால் அது வந்து ஒரு ஸ்டைலுக்காக கிடையாது பட் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போட வேண்டிய அவசியம் உண்டு. அந்த ரேஸ் ஆஃப் லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே நரம்பே பாதிச்சிடும். ஸோ அது நம்ம கரெக்டாக வெல்டிங் பண்ணுறவங்க அந்த இதை போட்டுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கேட்ராக்டும் வந்துடும்.
ஸோ அது ரொம்ப முக்கியம். அவங்க அந்த ப்ரொடெக்டிவ் ஐவேர் யூஸ் பண்ணுறது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, அடிக்கடி வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்க கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தூசி படம் அந்த மாதிரி அதுக்கு நிறைய பேர் வந்து ட்ராப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக ட்ராப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பெஸ்ட்டு ஜன்னல் மூடி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து விழாது, அதுக்கு உண்டான இதை அவங்க தான் பார்த்துக்கணும். வேறு வழியே இல்லைன்னா நம்ம கிளாஸஸ் போட்டுக்கலாம். பவர் உள்ளவங்க பவர் கண்ணாடி போட்டுக்கலாம், பவர் இல்லாதவங்க பவர் இல்லாத கண்ணாடி கூட பிளெயின் கிளாஸஸ் கூட வாங்கி போட்டுக்கலாம், இல்லை கூலிங் கிளாஸஸ் கூட வாங்கி போட்டுக்கலாம். அது இன்னும் பெஸ்ட்டு. அதை தவிர்த்து நம்ம சூரிய ஒளியில் வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா ரொம்ப நம்ம வெயில் ஜாஸ்தியாக அந்த யூவி ரேஸ் வந்து நம்ம கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது. நம்மளுக்கு வெயில் காலம் ஜாஸ்தி ஆகும்போது சம்மர்ஸில் அவங்க அந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். அண்ட் அதை தவிர்த்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அழுக்கு அடிக்கடி சேரும். ஸோ ஏன் அவங்களுக்கு அழுக்கு அடிக்கடி சேரும்னா, அவங்க கண்ணுக்குள்ள அந்த கண்ணுலேருந்து அந்த மூக்குக்கோ தொண்டைக்கோ போகிற குழாய் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு நிறைய கண்ணுலேருந்து அழுக்கு சேரும். ஸோ அவங்க வந்து அதுக்கு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, இது வந்து கரெக்டா இருக்கா, மூக்குக்கும் தொண்டைக்கும் போற அந்த குழாய் துவாரம் ஓபனா இருக்கா, அது இல்லாம அது ஏன் அடைச்சிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த மூக்குல வந்து பாத்தீங்கன்னா பாலிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும், கண்ணில் அழுக்கு நிறைய வரும். ஸோ அவங்க அதுக்குண்டான முறையான சிகிச்சையை செஞ்சுட்டா தான் அந்த அழுக்கு வர்றதை நம்ம நிறுத்த முடியும். அண்ட் இன்னொன்று வந்து நமக்கு வந்து நிறைய ஏன் அழுக்கு நமக்கு வரும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், அந்த ட்ரைனஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஜாஸ்தி வரலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணோட பிளிங்கிங் ரேட் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு வேறீங்களான்னு பார்க்க ட்ரை பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணினோம்னா தென் நமக்கு வந்து இந்த மித்த பிரச்சனைகள்லாம் யூஸ்வலாக வராது. அண்ட் அதை தவிர்த்து கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்ணாடி போடாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ கரெக்டாக அந்த கண்ணாடியோட பவர் கரெக்டாக இருக்கணும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிட்டு அவங்க கண்ணாடியை மாத்துறதுனா மாற்றிட்டு அந்த மாதிரி பண்ணினோன்னா பெட்டர்.